வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் ஏழாவது பாடம் அணிகளும் அணிக்கோவைகளும் கோவைகளும் பயிற்சி ஏழில் ஒன்றில் இருபத்தி நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஓர் அங்காடியில் முந்திரி உலர் திராட்சை மற்றும் பாதாம் பருப்பு ஆகியவற்றைக் கொண்டு மூன்று விதமான பரிசுப்பைகள் தயார் செய்யப்படுகின்றன பை ஒன்றில் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் உலர் திராட்சை மற்றும் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பும் பை இரண்டில் இருநூறு கிராம் முந்திரி நூறு கிராம் உலர் திராட்சை மற்றும் நூறு கிராம் பாதாம் பருப்பும் பை மூன்றில் இருநூற்றி ஐம்பது கிராம் முந்திரி இருநூற்றி ஐம்பது கிராம் உலர் திராட்சை மற்றும் நூற்றி ஐம்பது கிராம் பாதாம் பருப்பும் உள்ளன அதுக்கடுத்து பாருங்கள் கீழே விலை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐம்பது கிராம் முந்திரியின் விலை ரூபாய் ஐம்பது ஐம்பது கிராம் உலர் திராட்சையின் விலை ரூபாய் பத்து மற்றும் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பின் விலை ரூபாய் அறுபது எனில் ஒவ்வொரு பரிசு பையின் விலையை காண்க ஒவ்வொரு பரிசு பையின் விலையையும் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க முதல்ல இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க அந்த கடையில் என்னென்ன விற்கிறாங்க ஏ அதை வந்து நம்ம ஒரு ஏன்ற ஒரு அணியை எடுப்போம் என்னென்ன விற்கிறாங்கன்னா முந்திரி அடுத்தது உலர் திராட்சை அடுத்தது பாதாம் இந்த மூணுமே விற்கிறாங்க இல்லையா இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பையில் வைக்கிறாங்க முதல் பைய இரண்டாவது பை மூன்றாவது பை சரி அந்த மாதிரி மூன்று பையில் வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் முதல் பையில் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு பாருங்க முதல் பையில் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் பாதாம் வச்சிருக்காங்க இப்போது அடுத்த ரெண்டாவது பைக்கு வாங்க ரெண்டாவது பையில் இருநூறு கிராம் முந்திரி நூறு கிராம் உலர் திராட்சை நூறு கிராம் பாதாம் பருப்பு அப்போது இந்த இடத்துல எழுதுவோமா பாருங்கள் ரெண்டாவது பையில் இருநூறு கிராம் முந்திரி இருக்குது அதுக்கடுத்தது நூறு கிராம் உலர் திராட்சை இருக்குது அதுக்கடுத்தது பாதாம் எவ்வளோ இருக்குது நூறு கிராம் இருக்குது இது எது இரண்டாவது பையில் அதுக்கடுத்தது மூன்றாவது பை பாருங்க பை மூணில் இருநூற்றி ஐம்பது கிராம் முந்திரி இருநூற்றி ஐம்பது கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு இருக்குது இரநூத்தம்பது கிராம் முந்திரி இரநூத்தம்பது கிராம் உலர் திராட்சை நூற்றி ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு இருக்குது எழுதி இல்லம்மா பாருங்கள் என்னென்ன இருக்குது இரநூற்றி ஐம்பது கிராம் முந்திரி இருக்குது உலர் திராட்சையும் இரநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது பாதாம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இப்போ பாருங்கள் முந்திரி உலர் திராட்சை பாதாம் பருப்பு இப்போது இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏன்ற அணியை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் அதாவது நமக்கு என்ன இருக்குன்னா எல்லாமே விலை பாருங்கள் ஐம்பது கிராம் முந்திரியின் விலை ஐம்பது கிராம் உலர் திராட்சையின் விலை அதுக்கடுத்து ஐம்பது கிராம் பாதாம் பருப்பின் விலை எல்லாமே ஐம்பது கிராமில் இருக்குது அப்போது இந்த முந்திரி உலர் திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன மாற்றிக்கலாம் ஐம்பது கிராம் வர மாதிரி எத்தனை பாக்கெட் இருக்குதுன்னு மாற்றிக்கலாமா அப்போ தான் நமக்கு கண்டுபிடி ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கன்றி நூறு கிராம் இல்லையா அப்போ நூறு கிராம்னா எத்தனை ஐம்பது கிராம் பாக்கெட்டு ரெண்டு ஐம்பது கிராம் பாக்கெட் வருமா அப்போ இரண்டு இரநூறு கிராம் அப்போ இரநூறு கிராம்னா எத்தனை ஐம்பது கிராம் பாக்கெட்டு நான்கு ஐம்பது கிராம் பாக்கெட்டா அதுக்கடுத்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம்னா எத்தனை ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஐந்து ஐம்பது கிராம் பாக்கெட்டா அதுக்கடுத்து பாருங்க நூறு நூறு கிராம்னா எத்தனை ஐம்பது கிராம் பாக்கெட்டு இரண்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டு திரும்ப நூறு கிராம்னா இரண்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது கிராம்னா ஐந்து ஐம்பது கிராம் பாக்கெட்டு இது வந்து ஐம்பது கிராம் பாக்கெட் தான் அப்போ எத்தனை பாக்கெட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்தான் நூறு கிராம் பாக்கெட்னா ரெண்டு வரும் அதுக்கடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னா ஐம்பது கிராம் பாக்கெட் எத்தனை இருக்கும் மூணு இருக்கும் பாருங்க இதுதான் நமக்கு தேவையான ஏன்ற அணி அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த பீன் அணி வேணும் பாருங்க பீன்ற அணி என்ன அப்படின்னா எழுதுற பாருங்க பீன்ராணின்னா விலை பீன் ராணின்னா விலை அதாவது ஐம்பது கிராம் முந்திரியின் விலை ரூபாய் ஐம்பது சரியா அதுக்கடுத்தது ஐம்பது கிராம் உலர் திராட்சையின் விலை ரூபாய் பத்து அதுக்கடுத்தது ஐம்பது கிராம் பாதாம் பருப்பின் விலை ரூபாய் அறுபது இதை ஒரு அணியாக எடுக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு அணியும் பெருக்க போகிறோம் பீயவும் இயவும் பெருக்க போகிறோம் இது வந்து காசு இது வந்து என்னது முதல் பை இரண்டாவது பை மூன்றாவது பை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிரும் அதாவது ஒவ்வொரு ப பையின் விலை நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் பாருங்கள் பிஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பி ஏ ஈக்குவல் டு பின்ற அணி என்ன ஐம்பது அந்த ரூபாயை விட்டுட்டு நம்ம எழுதிக்கலாம் ஐம்பது பத்து அறுபது சரியா இப்போ ஏன்ற அணி என்ன இரண்டு நான்கு ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று இப்போ பாருங்க இது வந்து எதோட விலை இது வந்து முந்திரியா இது வந்து முந்திரியின் விலை இது வந்து உலர் திராட்சையின் விலை இது வந்து பாதாம் பருப்பு அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல்ல இருக்கிறது எல்லாமே முந்திரி இது வந்து உலர் திராட்சை இது வந்து பாதாம் பருப்பு நமக்கு பெருக்கும் போது கரெக்டாக வரும் பாருங்கள் முந்திரியவும் முந்திரியம் பெருக்கணும் உலர் திராட்சையும் உலர் திராட்சையும் பெருக்கணும் பாதாமையும் பாதாமையும் பெருக்கணும் அப்போது இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை பெருக்க போகிறோம் பெருக்கலாமா முதல் நிறை முதல் நிரல் ஈக்குவல் டு ஐம்பதையும் ரெண்டையும் பெருக்குனால் ஐம்பது ரெண்டாக நூறு அதுக்கு அடுத்தது பத்தையும் ரெண்டையும் பெருக்குனா பைத் ரெண்டாக இருபது அறுபதையும் ஒன்றையும் பெருக்குனா ஓர் அறுபதா அறுபது சரியா இதான் என்னது முதல் பையின் விலை இப்போ பாருங்கள் முதல் நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா ஐம்பதையும் நாலையும் பெருக்குனால் ஐம்பது நாளாக இரநூறு அதுக்கடுத்தது பத்தையும் ரெண்டையும் பெருக்குன்னா பைத் ரெண்டாக இருபது அதுக்கடுத்து பாருங்கள் அறுபதையும் ரெண்டையும் பெருக்குனா அறுபது ரெண்டாக நூற்றி இருபது சரியா அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாவது பையோட விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மூணாவது பாருங்கள் முதல் நிறை மூன்றாவது நிரல் பெருக்கலாமா அஞ் ஐம்பதையும் அஞ்சையும் பெருக்கணும்னா இருநூற்று ஐம்பது பத்தையும் ஐந்தையும் பெருக்குன்னா பைத்தஞ்சா ஐம்பது அதுக்கடுத்து பாருங்கள் அறுபதையும் மூணையும் பெருக்குன்னா அறுபது மூணாக நூற்றி எண்பது சரியா இப்போ பாருங்கள் இது வந்து முதல் பையின் விலை இது இரண்டாவது பையின் விலை மூன்றாவது பையன் விலை கூட்டிடலாமா பாருங்கள் நூறையும் இருபதையும் கூட்டம் நூற்றி இருபது நூற்றி இருபது ஒரு அறுபது நூற்றி எண்பது இதை கூட்டுங்க இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது இதை கூட்டுங்க இரநூத்தி ஐம்பது ஒரு ஐம்பது முந்நூறு முந்நூறு ஒரு நூற்றி எண்பதும் நானூற்றி எண்பது சரியா அப்போது இது முதல் பையின் விலை இரண்டாவது பையின் விலை மூன்றாவது பையின் விலை ஒவ்வொரு பரிசு பையின் பையன் தானே கேட்டிருக்காங்க அப்போது எழுதிலம்மா முதல் பையின் விலை எவ்வளவு ரூபாய் நூற்றி எண்பது இரண்டாவது பையின் விலை எவ்வளவு ரூபாய் முன்னூற்றி நாற்பது அதுக்கடுத்தது மூன்றாவது பையின் விலை எவ்வளவு ரூபாய் நானூற்றி எண்பது சரியா அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஒவ்வொரு பையின் விலையையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி